அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பிஜேபி கூட்டணியின் வேட்பாளர்கள் பட்டியல். 18வது மக்களவைத் தேர்தல் 2024 ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 4 தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும், மொத்தமாக இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மார்ச் 20 தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதாகவும், வேட்புமனு தாக்கலின் இறுதி நாள் மார்ச் 27 தேதி என்றும், வேட்புமனு பரிசீலனை மார்ச் 28 தேதி என்றும், வேட்புமனுவை திரும்ப பெறும் காலம் மார்ச் 30 தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6,18,90,348 வாக்காளர்கள் உள்ளார்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் வாக்காளர்கள் 3,41,85,724 பேரும், ஆண் வாக்காளர்கள் 3,30,96,330 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 8,294 பேரும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் 4 முனை போட்டியாக நடைபெற உள்ளது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனின் அமமுக, ஐஜேகே, பாட்டாளி மக்கள் கட்சி, திரு சரத்குமார் அவர்களின் சமத்துவ மக்கள் கட்சியை சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து விட்டார். ஓபிஎஸ் அவர்களும் இரட்டை இலை சின்னம் கிடைக்காததால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்குகிறோம், நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அறிவித்து விட்டார். இதேபோன்று திரு ஜான் பாண்டியனின் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியோடு இணைந்துவிடும் என்று கூறப்பட்டாலும் கூட, இன்று வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலையில் உள்ளது என்பது பற்றி அந்த கட்சியினுடைய தலைமையால் அறிவிக்கப்படாமலேயே உள்ளது. ஏறக்குறைய ஓபிஎஸ்க்கு 4 இடங்களும், டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு 4 இடங்கள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 இடம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடம், இந்திய மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 1 இடம், ஐஜேகேவிற்கு 1 இடம், புதிய நீதி கட்சிக்கு 1 இடம் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் அல்லாமல் பாமகவிற்கு 7 இடங்களை ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவோ 7 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அதிமுக தலைமையோ பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் தருவதாக அறிவித்துள்ளது. இன்று வரையிலும் கூட பாமக எந்த கூட்டணியில் உள்ளது என்பது பற்றி இறுதியாக அறிவிக்கவில்லை. இதேபோன்று தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது. அவர்களும் தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பது பற்றி அறிவிக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ 37 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் வடசென்னை தொகுதிக்கு திரு கரு நாகராஜன் அவர்களும், அல்லது அவருக்கு பதிலாக ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்களும், மத்திய சென்னை தொகுதிக்கு குஷ்பு சுந்தர் அல்லது வினோஜ் பி. செல்வம், தென் சென்னை தொகுதிக்கு நிர்மலா சீதாராமன் அல்லது எஸ்.ஜி. சூர்யா, நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சராக உள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு ஏ.கே. மூர்த்தி, இவர் பாமக கட்சியைச் சார்ந்தவர், இத்தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியில் திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள் போட்டியிடுவதாக கூறப்பட்டுள்ளது. அரக்கோணம் தொகுதிக்கு திரு சி.ஆர். பாஸ்கரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி.
ஆரணி தொகுதிக்கு திரு பி கார்த்தியாயினி, திருவண்ணாமலை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது திரு கணேஷ்குமார், தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது டாக்டர் ரா செந்தில் அல்லது அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி தொகுதிக்கு சி நாகேஷ்குமார், கடலூர் தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அக்கட்சியினுடைய வழக்கறிஞரான கே பாலு அவர்கள் போட்டியிட உள்ளார். அல்லது பாமகவினுடைய விவசாய அணி தலைவரான மருத்துவர் திரு கோவிந்தசாமி அவர்கள் போட்டியிடுவார். சிதம்பரம் தொகுதிக்கு தடா பெரியசாமி, விழுப்புரம் தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வடிவேல் ராவணன் அவர்கள், இவர் சென்ற முறையும் இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு வி அருள், சேலம் தொகுதிக்கு திரு சுரேஷ் பாபு அல்லது தேவதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, நாமக்கல் தொகுதிக்கு கே பி ராமலிங்கம், கரூர் தொகுதிக்கு வி வி செந்தில்நாதன், திருப்பூர் தொகுதிக்கு பேராசிரியர் கனகசபாபதி, ஈரோடு தொகுதி தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது, விடியல் சேகர் போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் தொகுதிக்கு ஏ பி முருகானந்தம், பொள்ளாச்சி தொகுதிக்கு திரு ஜி கே நாகராஜ், நீலகிரி தொகுதிக்கு வி பி துரைசாமி, திண்டுக்கல் தொகுதிக்கு தனபாலன், தஞ்சாவூர் தொகுதிக்கு கருப்பு முருகானந்தம், நாகப்பட்டினம் தொகுதிக்கு பொன் பாலகணபதி, திருச்சி தொகுதி ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது கூப்பா கிருஷ்ணன், பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது திரு பாரிவேந்தர், சிவகங்கை தொகுதி ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சிவகங்கை தொகுதியில் ஓபிஎஸ்ஸின் மகனான திரு ரவீந்திரநாத் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. தேனி தொகுதி டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் போட்டியிட உள்ளார். மதுரை தொகுதியானது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு திருமாறன் ஜி அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் தொகுதியை இந்திய மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிட உள்ளார். விருதுநகர் தொகுதியில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், தென்காசி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியின் திரு ஜான் பாண்டியன் அல்லது ஆனந்த் ஐயாசாமி, திருநெல்வேலி தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் திரு நயினார் நாகேந்திரன், இவர் அத்தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் உள்ளார். தூத்துக்குடி தொகுதிக்கு திரு சரத்குமார் அல்லது சசிகலா புஷ்பா, திரு சரத்குமார் அவர்கள் நடத்தி வந்த சமத்துவ மக்கள் கட்சியை சமீபத்தில் கலைத்துவிட்டு அக்கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து உள்ளார். எனவே அவருக்கு இத்தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கன்னியாகுமரி தொகுதிக்கு பொன் ராதாகிருஷ்ணன், இவர் முன்னாள் எம்பி மற்றும் முன்னாள் இணை அமைச்சராவார். 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார். புதுச்சேரி தொகுதி, புதுச்சேரியினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த வேட்பாளர்கள் பட்டியல்கள் அனைத்துமே உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் ஆகும். நன்றி.